சிட்டுக்குருவிகள் துருவ பகுதியில் மட்டும்தான் வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டுக்குருவிகள் வந்து இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட பறக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தானியங்கள், பூச்சி, மரம், மலர் அரும்புகள், இளந்தளிர்கள், தேன் இதெல்லாம் சாப்பிட்டு வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்து சிட்டுக்குருவி அழிவுக்கு காரணம் என்னென்னா பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துறதுனால சிட்டுக்குருவி அழிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. நவீன கட்டடங்கள் வந்ததுனாலையும் சிட்டுக்குருவி அழிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. அப்புறம் தற்காலிக அந்த தாவர வேலிகள் இல்லாமல் இப்போ எல்லாம் மின் வேலிகள், கம்பி வேலிகள் போகிறதுனாலையும் சிட்டுக்குருவி அழிஞ்சு போச்சு. அதாவது புதர்ச்செடி இல்லாதனாலையும் சிட்டுக்குருவிகள் அழிஞ்சு போச்சு, இருப்பிடம் உணவும் இல்லாதனாலையும் சிட்டுக்குருவிகள் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?